மனிதம் காத்து மகிழ்வோம் அப்படிங்கிற பிரம்மாண்டமான விழா ரத்தானதுக்கு பிறகு நம்ம சோழிங்கர் ரவி அண்ணா அந்த விழா பற்றிய ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சோழிங்கர் ரவி அண்ணா தலைவரோட இல்லத்திலேயே சந்தித்து பேசியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தலைவர் கூட ரவி அண்ணா பேசும்படியான புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி செம வைரலாகிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம சோழிங்கர் ரவி அண்ணா கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், ரசிகர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களை என்றும் சரியான பாதையில் வழிநடத்தும் உன்னதமான தலைவர், என்னதவம் செய்தேன் உங்களை தலைவராய் பெற. ரஜினி ரசிகன் என்ற அடையாளத்தோடு தொடங்கிய எனது வாழ்க்கை பயணம் இறுதி மூச்சு வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ரவி அண்ணா இன்னொரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு தலைவர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தொண்டாற்றும் மனிதம் காத்து மகிழ்வோம் விழாவின் நலத்திட்ட உதவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளிடம் வழங்கும் பணிகள் நாளை முதல் துவங்குகிறது அப்படின்னு சொல்லிங்க ரவி அண்ணா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில புகைப்படங்களையும் ஆட் பண்ணியிருக்காரு நம்ம ரவி அண்ணா. அந்த புகைப்படங்களில் நிறைய தையல் மிஷின்கள், அப்புறம் மாவு அரைக்கும் இயந்திரங்கள், அப்புறம் வீடு, அப்புறம் நிறைய ஸ்கூட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கூட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் நலிந்த தலைவரோட ரசிகர்களுக்கு இது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். இன்றைய கால அரசியல் கட்சிகளே இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில. இருந்தாலும் தலைவர் பேரில் உள்ள அன்பால், தலைவரை போலவே நம்மளை நடந்துக்கணும் அப்படிங்கிற பண்பால் நம்ம சோழிங்கர் ரவி அண்ணா இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாட்டை பண்ணி, அதுவும் ஒரு பிரம்மாண்டமான விழா மூலமாக இந்த நலத்திட்ட உதவிகளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பட் அந்த விழா மட்டும் ரத்தாக இருக்குது. இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு போய் சேர்ந்துடும் அவங்கவுங்க வீட்டுக்கே. இந்த நலத்திட்ட உதவிகளை நாளையிலேருந்து வழங்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம சோழிங்கர் ரவி அண்ணா வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நம்ம சோழிங்கர் ரவி அண்ணா வந்து என்றுமே பாராட்டுக்குரியவர். அண்ணனை எந்த அளவுக்கு பாராட்டினாலும் தகும்.